நான் பண்ணுற ஒர்க்குனால எனக்கு வந்த விளைவுகள், அதாவது கையில் வந்து அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரத்த இல்லத்தினால ஆகும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து என் ஒர்க்கு, அதாவது தண்ணியே இருக்கிறதுனால என்னென்னலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஓகேவா. நான் ஒர்க் பண்ணுறேன், ஸோ அதாவது நான் ஒரு தண்ணி கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு 10 டேஸாக தான் போகிறேன், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த மொபைல் வாங்கினதுனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒர்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்துக்குங்க, அதனால் வந்த விளைவுகள் நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் ஜாயின் ஆகி 5 நாள் எடுத்த ஒரு வீடியோ, ஓகேவா. கால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வேலை செய்யும் போது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ராடு உள்ளே கையை விட்டேன். ஸோ அந்த நகை உள்ளே போய் வெட்டிக்குச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அடி தான். அது வந்து கட்டு போட்டு எப்படியோ வந்து ஃபைனலியும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ. அதே மாதிரி வந்து கை கால் நிறைய அடிபட்டுருக்கு, அதை சொல்கிறதுக்கே உங்களுக்கு நான் இப்போ இதை கூட எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ ஒரு ஆக்சுவல் ஒரு ஃபேமிலி மெம்பராக, அதாவது இம்மா நாள் என் கூட இருந்தீங்க, ஸோ கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணணும். ஸோ இதுவே ரொம்ப நாளாக வீடியோ போடாது, என்ன போடுறது எதுன்னா எனக்கு தெரியல. அது அப்புறம் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என் கால் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்க, அதாவது நமக்கு மட்டும் என்னென்னு தெரியல, எங்கேருந்து தான் வருது பிரச்சனைன்னு தெரியல, நமக்கு மட்டும் எதனால் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ பாருங்கள் என் கால் வந்து எப்படி புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இருக்க அதிகமாகவே ஆகிட்டு இருக்குது, என்னால் வந்து அந்த வலியை வந்து தாங்க முடியல. சரி, நானும் கட்டுப்படுத்திட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன் அந்த வேலை செய்ய முடியும், என்னால் நம்பிக்கை இருந்தும் ஆனாலும் கண்டினியூ பண்ண முடியல. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கால வழியில் நான் அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ அதாவது இந்த தண்ணியில் இருந்தாலே எரியுது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புண்ணாயிடுச்சு, என்னால் வந்து அந்த பெயின் தாங்க முடியலன்றதுனால, அதாவது சேர்த்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க, தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தனா இந்த மாதிரி சேர்த்து பொண்ணு வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து வச்சு சரி பண்ணிட்டு வரேன், ஓகேவா. இதை சொல்லணும்னு தோணுச்சு, வேறு எதுவும் இல்லை. அதனால் வந்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அதிகமாக இருக்காதிங்க. அதாவது ஒரு சில உடம்பு செட் ஆகும், ஒரு சில உடம்பு செட் ஆகும். அதே மாதிரி முக்கியமாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, தயவுசெய்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் தான் நமக்கு பெஸ்ட்டு, ஓகேவா. ஹார்ட் ஒர்க்கும் பெஸ்ட்டு தான். என்ன ப்ரோ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்மார்ட் ஒர்க் வச்சு டெவலப் ஆகிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைஃப் சக்ஸஸ் ஆகும். ஸோ நானும் மறுபடியும் யூடியூப் வந்திருக்கேன், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல, நான் அடுத்த வீடியோவில் வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.